நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பண்ணுற கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமே மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய பண்ணைக்காடு பகுதியை சேர்ந்தவர் தான் கேசவன் இவருடைய மனைவிதான் சுந்தரி இவருடைய வயது முப்பத்தொன்னு இவங்களுக்கு பதினோரு வயதுல வந்து ஒரு மகளும் இருக்காங்க கணவன் மனைவி இடையே வந்து ஒரு கருத்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேருமே வந்து மூன்று ஆண்டுகள் காலமாகவே பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுடைய பதினோரு வயது மகளை கணவனான கேசவன் தான் வளர்த்துட்டு வராது இந்த மூணு ஆண்டு கால இடைப்பட்ட காலத்தில் வந்து சுந்தரி அதே பகுதியில் இருக்கக்கூடிய முருகன் என்பவருடைய வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க ஸோ இப்படி அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு வரும்போது அந்த முருகன் என்பவரோட சுந்தரிக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டு அவருடனே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க முருகன் வந்து சென்னையில் வேலை பார்க்கறதால அவர் சுந்தரியை வந்து அந்த வீட்டில் நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க சுந்தரியும் அந்த வீடை வந்து தன்னுடைய உறவுக்காரங்க யாராவது வந்து தங்குறதுக்கும் அப்படி பயன்படுத்த கொடுத்துருக்காங்க ஏன்னா காரணம் வந்து அது மூணு மாடி வீடு ஸோ அதனால் அவங்க ஒரு மாடியில் இருக்கிறதும் மீளில் ரெண்டு மீளில் இருக்கக்கூடிய ரெண்டாவது மாடி மூணாவது மாடி யாராவது வந்தாங்க உறவுக்காரங்க யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இவங்களும் வேலைக்கு வெளியே போயிடுவாங்க ஸோ இப்படி தான் அவங்க வந்து காலத்தை வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆனால் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரி அவங்களுடைய வீட்டிலே வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து கலந்துருக்காங்க ஸோ இது குறித்து சுந்தரியுடைய தாயார் வந்து தாண்டிக்குடி போலீஸ் நிலையத்தில் வந்து புகாரும் கொடுத்துருக்காங்க உடனே போலீஸாரும் பதிவு செய்து விசாரணை நடத்தும் போதுதான் இருபத்தோராம் தேதி என்ன நடந்துச்சு சுந்தரி வீட்டில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் சுந்தரியோட வீட்டில் சுந்தரியோட உறவினரான முகன் மகளான ராதா வைத்திய பதினாறு என்பவர் தான் சுந்தரியோட தங்கியிருந்தாங்க அவங்க வந்து பதினோராம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க சரி சுந்தரி என்றது குறித்து போலீஸாரும் முதல்ல அவங்களோட தங்கி அவங்களோட இருந்து அந்த மாணவி கிட்ட வந்து விசாரணை நடத்தினாங்க அப்போ வந்து அந்த மாணவி வந்து முன்னுக்கு பின் முரணான தகவலை தெரிவிச்சாங்க இதனால போலீசாருக்கு அந்த பெண் மேல தீவிரமான சந்தேகம் ஏற்பட்டு கிடுக்குப்பிடி விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல சுந்தரிய வந்து கொலை செஞ்சுதான் அந்த பெண் வந்து ஒத்துக்கிட்டாங்க அதற்கான காரணமா அதாவது அவங்க வாக்குமூலமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானும் ராஜா அவரோட வயதும் பதினாறு தான் நாங்கள் ரெண்டு பேருமே பள்ளியில் வந்து ஒன்றாக படிச்சுட்டு வந்தோம் அப்படி படிச்சுட்டு வரும்போது எங்களுக்குள்ளே காதல் மலர்ந்துச்சு நாங்கள் ரெண்டு பேருமே தனிமையில் சந்தித்து ஜாலியாக இருக்கிறதுக்கு யாருமே இல்லாத இந்த சுந்தரி அக்கா சுந்தரியோட வீட்டை நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டோம் ரெண்டாவது மாடி வந்து காலியாக தான் இருக்கும் அதனால் நானும் என்னுடைய காதலனான ராஜாவும் அங்கே அடிக்கடி தனிமையில் சந்தித்து நாங்கள் தனி தனிமையில் இருந்து வந்துகிட்டு இருந்தோம் அன்றைக்கி அதாவது கடந்த தேதி வந்து திடீரென சுந்தரி வந்து ரெண்டாவது தளத்துக்கு வந்துட்டாங்க நானும் என்னுடைய காதலனும் நாங்கள் தனிமையில் இருந்ததை பார்த்து என்ன இந்த மாதிரிலாம் இருக்கீங்க இவன் வயசு என்ன ஏன் வயசு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உங்களோடய வயசு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரை திட்ட ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லை நான் இது வந்து உங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட மிரட்டினாங்க நாங்கள் பயந்து போயிட்டு இல்லை வேண்டாம் மன்னிச்சுருங்க நாங்கள் தான் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காலில் வந்து கதறி அழுது நாங்கள் மன்னிப்பு கேட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் ஆனால் கிளம்பி வந்த பிறகு எங்களுக்குள்ள ஒரு பயம் எங்கே இது வந்து வீட்டில் சொல்லிடுறாங்களோ இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம தனிமையில் சந்திக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டுச்சு அதனால நாங்கள் திரும்பவும் வந்து சுந்தரி வீட்டில் இருக்கும்போது நாங்கள் நான் நாங்கள் கேஷுவலாக நான் போகிற மாதிரி போய் சுந்தரியை வந்து பின்பக்கமாக அவங்க அவங்க வாய மூடி என் காதலோட சேர்ந்து அவங்க கழுத்தை நெருக்கி துப்பாட்டாவிலையும் அவங்களுடைய கழுத்தை நெருக்கி அங்கே நாங்கள் கொண்டுட்டோம் சரி கொண்ட பிறகு இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே தங்கிட்டேன் என்னுடைய காதலனும் திரும்ப திண்டுக்கலுக்கே நான் வந்து போக சொல்லிட்டேன் நைட்டு ஃபுல்லாகவே நான் வந்து சுந்தரியோட தான் தங்கினேன் மறுநாள் காலையில் தான் இந்த மாதிரி சுந்தரியை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து போலீஸை சொன்னால் என் மேலே சந்தேகம் வராது அப்படின்னு நினைச்சேன் ஆனால் போலீஸார் வந்து என் மேலே சந்தேகப்பட்டு விசாரணையிலிருந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் வந்து அந்த பதினாறு வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வந்து இப்போ அடைச்சிருக்காங்க போலீஸார் அது மட்டும் இல்லை காதலனான அவனுடைய ராஜா அப்படிங்கிற காதலான தலைமுறைவாகிட்டார் இப்போ அவரை வந்து தேடிட்டு வராங்க ஸோ பள்ளி பருவத்தில் ஏற்படக்கூடிய அந்த காதல் வரம்பு போது எவ்வளோ பெரிய எதை கூட செய்யக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மாணவி வந்து கொலை செஞ்சு வரும் சம்பவம் ஸோ இந்த சம்பவத்தால அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க